எப்படியும் பணம் சேர்க்கலாம். மற்றவனுடைய களத்தை முறைப்பதற்கு நீங்கள் என்ன தேவையில்லை, உங்களுக்கு பணம் தான். இதுதான் திறந்த பொருளாதாரம் உங்களுக்கு படித்து தந்த விஷயம். நெருக்கடிகளுக்கான அடிப்படை காரணம் ஐக்கிய தேசிய கட்சியும் அதன் தலைவரான ஜேஆர் ஜெயவர்தனாவும் தான் பெரும்பகுதியான துன்ப துயரங்களுடைய சிங்கள பேரினவாத முதலாளித்துவ ஆளும் வர்க்கத்தை தவிர்த்து இந்த பாராளுமன்ற ஆட்சியோடு பின்னி புணர்ந்து வளர்ந்த ஒன்றாகத்தான் இருந்து வந்திருக்கு. அவ்வாறான அரசாங்கங்கள் கூட இந்த முதலாளித்துவமாகத்தான் செயற்பட்டனவா? ஒரு காலத்தில் நாங்கள் கொழும்புக்கு போகிற போது சிங்கள நண்பர்கள் சொல்வார்கள், இந்த பண்டத்திறப்பில் உற்பத்தி ஆகிற இந்த டவுசர் துணியை வாங்கி கொண்டு வரணும். தோட்ட வழிகளெல்லாம் ஃபுட் சிட்டிகள் வந்துருக்கு. எங்கே இருந்து பொருட்கள் வருது? எங்களோட தோட்டங்களில் இருந்த அந்த ஃபுட் சிட்டிக்கு சாணம் போ. ஆளும் வர்க்க போக்குகளுக்கு தமிழ் தேசிய கட்சிகளும் விதிவிலக்கு அல்ல என்று கருதுகிறோம். இப்போ ரணில் வந்த பிற்பாடு ஒரு கொஞ்சி குழா ஒரு வேலையில் மரபமாக செய்து கொண்டிருக்கிறார். இலங்கை பூர ஒரு நாடு மீன்பிடியில் இன்றைக்கு தின்மீனையும் கருவாட்டையும் இறக்குமதி செய்கிறாங்க. எவ்வளவு இந்தியாவையும் அமெரிக்காவையும் வைத்துக் கொண்டு தமிழர்களுக்கான தீர்வினை அதை எத்தனை உயிர்களை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல, தோற்கடிக்கணும். இப்போ சிங்கள இராணுவம் அழைத்ததை விட இந்த விதமாக அழிவுகளை கொண்டு வந்தது கூட. சரியான அரசியல் கட்சி என்று ஒன்று அமைய வேண்டுமாக இருந்தால் செல்வன் ராமநாதன் மிக மோசமான ஒரு பழமவாதியாகத்தான் இருந்தது. நல்லபடி சில நேரம் நல்ல ஒரு பேச்சாளனாக இருந்தால் அவரும் கொஞ்ச காலத்தில் மக்களால் அவர் உண்மையான ஒரு சமூகம். நேயர்களுக்கு வணக்கம். இது உண்மையை உரக்கச் சொல் நிதர்சன பிரவாகம். இன்று எம்மோடு இணைந்திருப்பது புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியைச் சேர்ந்த அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சி கா செந்தில்வேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். இலங்கை தற்பொழுது பாரிய பொருளாதார நெருக்கடிகளினை சந்தித்து இப்பொழுது அதிலிருந்து மீளுவதற்கான சில விடயங்களை படிப்படியாக நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றது. இலங்கையில் ஏற்பட்ட இந்த பாரிய பொருளாதார நெருக்கடிகளுக்கான அடிப்படை காரணம் என்னவாக இருக்கும் என்று கருதுகின்றீர்கள்? இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடி என்பது இலங்கையினுடைய அரசியலோடு சேர்ந்ததாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். அரசியல் பொருளாதார நெருக்கடி என்று தான் நாங்கள் அதை எங்களுடைய கண்ணோட்டத்தில் அதை பார்க்கணும். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இப்போ அண்மக்காலங்களில் வந்து ஒரு உச்சமான நிலைமைக்கு வந்த பொருளாதார நெருக்கடிக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, அதை கையாண்டவர்களுடைய கடந்த அண்மக்காலங்களில் வந்த அரசியல் மாற்றங்கள். ஆனால் நீங்கள் கேட்ட இந்த அடிப்படை பிரச்சனைன்றது அங்கே தான் நாங்கள் கூட கவனத்தை செலுத்துவோம். இலங்கையில் மாறி மாறி பாராளுமன்ற ஆட்சிகள் நடைபெற்று வந்தது ஏறத்தாழ 74 வருடங்களாக. அதாவது வெள்ளைய கொலோனியவாதிகள் விட்டுட்டு போன பிற்பாடு அவர்கள் சுதந்திரத்தை வந்த பேரில் கைமாற்றி அதிகாரத்தை கொடுத்துட்டு போன பிற்பாடு இந்த பாராளுமன்ற ஆட்சி முறை வந்தது. அதில் மாறி மாறி இலங்கையினுடைய பொருளாதாரத்தை அதனுடைய எல்லாம் இலங்கையை வளமாக்கப் போகிறோம் என்று சொல்லித்தான் பாராளுமன்ற ஆட்சிகள் வந்தது. ஆனால் இந்த வரிசையில் 1977 பதவிக்கு வந்த ஐக்கிய தேசிய கட்சியும் அதன் தலைவரான ஜேஆர் ஜெயவர்தனாவும் தான் இலங்கையினுடைய இன்றைக்கு நாங்கள் அனுபவிக்கின்ற பெரும்பகுதியான துன்ப துயரங்களுடைய அடிப்படையாக அவர்கள் அமைந்திருந்தார். அவர்கள் கொண்டு வந்த பொருளாதார திட்டமும் அந்த பொருளாதாரத்துக்கு ஏற்ற வகையில் ஒரு அரசியல் அமைப்பையும் அவர்கள் கொண்டு வந்தார். ஜிஆர் ஜெயவர்தன் 1978 ஒரு புதிய அரசியல் யாப்பு வருகிறார். அந்த யாப்பு வந்து ஒரு ஜனநாயக ரீதியான யாப்பு அல்ல. அந்த யாப்பு தனிநபர் சர்வாதிகாரத்தை, ஜனாதிபதி என்ற ஒரு தனிநபர் உடைய சர்வாதிகாரத்தின் மூலமாக எல்லாத்தையும் கையாளுகின்ற ஒரு அமைப்புன்றை கொண்டு வந்தது. ஆகவே அந்த அமைப்பை, அந்த அரசியல் அமைப்பை இறுக்கி உறுதிப்படுத்தி கொண்டு தான் தினக்கு பாராளுமன்றத்தில் இருந்த 6-5 பெரும்பான்மையை பயன்படுத்தி தான் அந்த அரசியல் தன்னைத்தானே ஜனாதிபதியாக்கி கொண்டவர் ஜிஆர் ஜெயவர்தன். அன்றைக்கு அவர்கள் உருவாக்குகிற இந்த பொருளாதார கொள்கை தான் அவர்கள் சொன்ன நியாயம் என்னென்றால், இதுவரை நாங்கள் ஒரு மூடுண்ட பொருளாதாரத்துக்கு இருக்கிறோம். அது சுய உற்பத்தி, உள்ளூர் உற்பத்தி, மக்களுடைய எங்களுடைய வளங்களுக்கு ஏற்ற உற்பத்தி என்ற நிலைமை ஒரு இடக்காலத்தில் உருவாகி வந்தது. எங்களுடைய நாடு ஒரு விவசாய நாடு என்ற
அடிப்படையில் விவசாய உற்பத்தி வந்தது. எங்களுக்கு தெரியும், வட பிரதேசத்தில் இருந்து வெங்காயம், மிளகாய், உருளைக்கிழங்கு தெற்குக்கு ஏற்றுமதி செய்தோம். அப்போ ஒரு சுய உற்பத்தி என்றதும் சுய பொருளாதாரம் என்றதும் மெல்ல மெல்ல வளர்ந்து வந்ததைத்தான் 77 வந்த ஜிஆர் 78 கொண்டு வந்த அரசியல் ஜாப்பின் மூலமாக அதை இல்லாமல் செய்யும். 74 வருடமாக பாராளுமன்ற அந்த நடைமுறை இருக்கின்றது என்று கூறியிருந்தீர்கள். இதில் சிங்கள பேரினவாத முதலாளித்துவ ஆளும் வர்க்கத்தை தவிர்த்து ஒரு வேறு விதமான ஒரு ஆளும் வர்க்கம் அல்லது ஒரு அரசாங்கம் அரசாங்கத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, இருந்திருக்கிறது என்று கருதுகின்றீர்களா? இல்லை, அப்படி என்று நாங்கள், அதாவது சிங்கள பௌத்த பேரினவாதம் என்பது இந்த பாராளுமன்ற ஆட்சியோடு பின்னி புணர்ந்து வளர்ந்து ஒன்றாக தான் இருந்து வந்திருக்கு. அது அதனுடைய அடிப்படை காரணம் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டுமாக இருந்தால் தென்னிலங்கையிலே சிங்கள மக்கள் மத்தியுள்ள ரெண்டு பிரதான கட்சிகளும் போட்டி போட்டு அவர்கள் கொண்டுவார். உதாரணமாக பாருங்கள், தனி சிங்கள சட்டத்தை கொண்டு வர கொண்டு பண்டார் நாயக்கா தீர்மானிக்கிறார், ஜேஆர் தான் தீர்மானித்தது. 1944 கழனி மாநாட்டில் தீர்மானம் தனிச்சிங்களத்தை கொண்டு வரணும். அப்போ அந்த போட்டியில் பண்டார் நாயக்கா என்ன பார்த்தார், இவர் சொல்கிறார் நான் செய்கிறேன். நான் சொன்னேன் 24 மணித்தியத்தில் நான் நிறைவேற்றேன். அப்போ இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் என்றது அந்த ரெண்டு கட்சிகளாலும் போட்டி போட்டு நடைமுறைக்கு கொண்டு வந்தது தான். ஜேஆர் அவர்கள் திறந்த பொருளாதாரத்திற்கு வழிவகுத்தார் என்று நீங்கள் கூறும்போது, அதற்கு முன்னர் மூடிய பொருளாதாரம் என்கின்ற அந்த சில ஏற்பாடுகள் இருந்ததெனில் அவ்வாறான அரசாங்கங்கள் கூட இந்த முதலாளித்துவமாகத்தான் செயற்பட்டனவா? ஆமாம், முதலாளித்துவம் தான். ஆனால் அந்த முதலாளித்துவங்களுக்கு இடையில வேறுபாடு இருந்தது. இப்போ பண்டார் நாயக்கா உருவாக்கி வளர்த்த கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இலங்கையினுடைய தேசிய முதலாளிகளை அடிப்படையாக கொண்டதாக இருந்தது. இந்த உள்ளூர் உற்பத்திகளில் ஈடுபடுறவர்கள், சிறு சிறு தொழில்களில் ஈடுபடுறவர்கள், விவசாயத்தில் ஈடுபடுறவர்களுடைய நன்மை கருதி பல திட்டங்களை, பொருளாதார திட்டங்களை கொண்டு வந்தார். அதைத்தான் இவர் மூடுண்ட பொருளாதாரம் என்று சொன்னார். அப்போ எங்களுக்கு நாங்கள் இதில் போய் மெனக்கெட தேவையில்லை. உங்களுக்கு தெரியும், நீங்கள் எத்தனை இளமா வாழை ஃபேக்டரி, கிளாஸ் ஃபேக்டரி, எத்தனையோ உள்ளூர் எங்களை பிரதேசங்களில் கூட இருந்து வந்தது, நிறையவே இருந்து வந்தது, நெசவு உற்பத்தி இருந்து வந்தது. ஒரு காலத்தில் நாங்கள் கொழும்புக்கு போகிற போது சிங்கள நண்பர்கள் சொல்லுவார்கள், இந்த பண்டத்திறப்பில் உற்பத்தி ஆகிற இந்த டவுசர் துணியை வாங்கி கொண்டு வரமா, அந்தளவுக்கு தரமானதாயிரும். அப்போ எங்களுடைய பணம் வெளியில் போகையில். ஆனால் ஜேஆர் இந்த திறந்த பொருளாதாரத்தின் மூலமாக என்ன நடந்தது, உற்பத்தி கைவிடப்பட்டது படிப்படியாக, நுகர்வு முன்னுக்கு வந்தது, மேலுக்கு வந்தது. இன்றைக்கும் என்ன நடைபெறுகிறது, எங்களுடைய நாங்கள் கிராமப்புறத்தை சேர்ந்தனாங்கள், இந்த தோட்ட வழிகளெல்லாம் ஃபுட் சிட்டிகள் வந்திருக்கு. எங்கே இருந்து பொருட்கள் வருது, எங்களோட தோட்டங்களில் இருந்த அந்த ஃபுட் சிட்டிக்கு சாமன் போ. இப்போ எவ்வளவு மோசமான பொருளாதார நிலைமையை உருவாக்கி இருக்கிறார், எங்களுடைய மக்களுடைய மனங்களையும் நச்சுப்படுத்தி கொண்டார். ஒரு காலத்தில் நாங்கள் படிக்கிற காலங்களிலேயோ கல்வியிலேயோ இருந்தது ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ வேணும். ஆனால் திறந்த பொருளாதாரம் இந்த பிற்பாடு என்ன நடந்தது, முதலாளித்துவம் என்னத்தை கற்றுக் கொடுத்தோம்னா, நீங்கள் எப்படியும் வாழலாம், எப்படியும் பணம் சேர்க்கலாம், அதுக்கு ஒரு அறமன்றது தேவையில்லை, அதுக்கு ஒரு வழிமுறைன்றது தேவையில்லை, மற்றவனுடைய களத்தை முறைப்பதற்கு நீங்கள் இது என்ன தேவையில்லை, உங்களுக்கு பணம் தான் முக்கியம். இதுதான் திறந்த பொருளாதாரம் எங்களுக்கு படித்து தந்த விஷயம். இப்போ உள்ளூர் தொழில்கள் நாசமாயிட்டு எல்லாமே நாசமாகி போன நிலைமையில் தான், அது என்ற படிப்படியான வளர்ச்சி தான் இன்றைக்கு இந்த பொருளாதார நெருக்கடின்றதை நாங்கள் பல பேர், அதை பத்திரிகைகளோ அல்லது இந்த ஆய்வாளர்களோ பல பேர் அதை சொல்கிறார்கள், இப்போ இருக்கிறத சொல்கிறார்கள். இதாவில் எதுவும் இப்போ தண்ணியை வந்து நாங்கள் கொதிக்க வைக்கிற போது அது ஒரு வச்சு நெருப்பு மூட்டி கொஞ்ச நேரத்திலே அது கொதிக்காது, அது படிப்படியான வளர்ச்சி வேணும். அப்போ இந்த பிழையான பொருளாதாரத்தின் வளர்ச்சி படிப்படியாக ஒவ்வொரு ஆட்சி, இது அதில் விசேஷம் என்னென்னா, எந்த ஒரு ஆட்சியும் இந்த பொருளாதார அமைப்பை மாற்றவில்லை. இடதுசாரி பேசின சந்திரிகா கூட இந்த திறந்த பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தி இன்னும் இருந்த பொது நிறுவனங்களை அரசாங்கத்துக்கு, இந்த வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்தவர். என்ன என்ன வளம் இல்லை இந்த நாட்டில் இல்லாமல் இருந்தது, எல்லாத்தையும் நாசமாக்கினார்கள்.
இன்றைக்கு எஞ்சி இருக்கக்கூடிய நீங்கள் பத்திரிகைகள் நீங்களும் அறிந்திருப்பீர்கள், 40 நிறுவனங்கள் இருக்குது. அதையும் வெளிநாடுகளுக்கு விற்கிறதுக்கு தான் இவர்கள் நிற்கிறார். ஆகவே இது ஒரு முதலாளித்துவ ஏகாதிபத்தியத்தினுடைய சார்பான ஒரு இதைத்தான் நாங்கள் எங்களுடைய மொழியில் நவகொலனிய பொருளாதாரம் உண்டைக்கிறது, நவதாராள பொருளாதாரம். இன்றைக்கு இலங்கையை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது மாத்திரமல்ல, இந்த நிலைமைக்கு ஊடாக அந்நிய சக்திகளுக்கு எங்களுடைய வளங்கள் விற்கப்படுது. ஒரு ஒரு முரண் நகை என்னவென்றதுன்னா, இந்த மின்சார உற்பத்திக்கு சீனாவுக்கு ஒரு 2 தீவை கொடுத்துட்டோம்னு சொல்லி பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடந்தது. சீனா வந்துட்டது, சீனாக்காரன் வந்துட்டான், இந்தியாவுக்கு ஆபத்து வந்துட்டு, சரி அது நிப்பாட்டியாச்சு. இப்போ என்ன நடக்குது? அதானி குழுமத்துக்கு கொடுக்கணும். அதானி குழுமம் யார்? எங்களுக்கு சொந்தக்காரனால எங்களுக்கு உதவி செய்ய போகிறான். அது பெரிய ஒரு ஒரு கோஆப்பரேட், ஒரே நேரத்தில் எத்தனையோ வகையான தொழில்கள் செய்கிற ஒரு கோஆப்பரேட் அதானி. அப்போ அவர் மோடிக்கு வேண்டியவர் என்றபடினால இன்றைக்கு அவருக்கு கொடுப்படு. இன்றைக்கு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தை கொடுத்துருக்கிறார்கள் அதானி குடும்பத்து. என்ன, நாங்கள் மலையகத்தில் தொடர்புள்ளவர்கள் அரசியல் வேலைக்கு ஓடு, அங்கே உள்ள தோட்டங்களே அதானி நட்டம்னு இது எல்லாத்தையும் என்று சொல்லி கொடுக்க நிற்கிறார். அவை முற்று முழுதாக இலங்கை இறமை சுதந்திரம் சுயாதிபத்தியம் என்று வாய்களி கத்திரையெல்லாம் போய் அதெல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கு. ஆகவே இந்த பொருளாதார நெருக்கடி வந்து அந்நிய ஊடுருவலை இன்னும் வலுப்படுத்தி இருக்கு. இன்றைக்கு ஏன் நீங்கள் என்ன காலிமுகத்திடல் போராட்ட நேரத்தில் நீங்கள் அவதானித்து பார்த்துருப்பீங்க, மாறி மாறி அமெரிக்க ஸ்தானிகர் சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஏன், இது எங்கேயாவது தவறிடுமோ, இல்லை தங்களுடைய கட்டுப்பாட்டு தங்களுடைய ஆதிக்கத்துக்கும் இருக்க வேணும் என்று தான் அவர்கள் விரும்புகிறார். அப்போ அமெரிக்காவும் இந்தியாவும் சீன ஆதிக்கத்தை நாங்கள் எங்களுக்கு அது வாரதே இல்லை, எந்த ஒரு அந்நிய விலைக்கும் நாங்கள் விலை போகக்கூடாதுன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அமெரிக்காவோ சீனாவோ இந்தியாவோ அல்லது பிரிட்டனோ யாருமே போகக்கூடாது. எங்களுக்கு எங்களுடைய நாட்டில் ஒரு வளங்கள் இருக்குது, அந்த வளங்களை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய மக்களுக்கு உணவு உடை இருப்பிடம் வேலைவாய்ப்பு கல்வி சுகாதாரம் என்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வளங்கள் எங்களுடைய நாட்டில் இருக்கு. மீன்பிடி, இலங்கை போல ஒரு நாடு மீன்பிடியில் இன்றைக்கு தின்மீனையும் கருவாட்டையும் இறக்குமதி செய்கிறதுண்ட எவ்வளவு மோசமான நிலைமைன்றது தான். அப்போ இதே தங்களுடைய வர்க்கத்தினுடைய தங்களுடைய ஆளும் வர்க்கத்தினுடைய தேவைக்காகத்தான் அவர்கள் இந்த பொருளாதார நிலைமையை மாற்றி அமைத்து இந்த மோசமான நிலைமைக்கு. ஆனால் இதால் பாதிக்கப்படுபவர்கள் யாருன்னா சாதாரண மக்கள், உழைக்கிற மக்கள். அது அவங்க சிங்களம் பெயரோ முஸ்லீம்களோ தமிழர்களோ அல்லது மலையோ, சாதாரண மக்கள் தானே இன்றைக்கு பாதிக்கப்பட்டது. இப்போ மண்ணெண்ணெய் விலை 340 ரூபாய் என்றார், இதை விட்டு அபாயம் என்ன? இதில் தான் நாங்கள் சொல்கிறோம் என்ன, எங்களுடைய தமிழ் தலைமைகள் இதுகளை பற்றி பேசுகிறது கிடையாது. ஜெனீவாவை பற்றியும் ஏதாவது ஒன்று பெறுகிற போது பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏதாவது இதுக்குள்ள இனவாதமாக இப்போ சிங்கள தரப்பில் இருக்குது, பேரினவாதத்தை கிளறி பேசுகிறதுக்கண்டு ஆக்கள் இருக்கிறாங்க. அதே போல் இங்கேயும் ஆக்கள் இருக்குது. தமிழ் தலைமைகள் எனும்போது ஆளும் வர்க்க போக்குகளுக்கு தமிழ் தேசிய கட்சிகளும் விதிவிலக்கு அல்ல என்று கருதுகிறீர்களா? நிச்சயமாக இவர்களும் ஒரு ஆளும் வர்க்கத்துக்கு உதவுறவர்கள். நாங்கள் வரலாற்றில் எடுத்து பார்த்தால் தென்னிலங்கையில் இந்த பாராளுமன்ற இடதுசாரிகள் என்று ஆட்சிக்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு சேர்ந்து ஆட்சிக்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அந்த பாராளுமன்ற பாதையோ பாராளுமன்ற ஆட்சி முறையோ ஏற்றுக்கொள்ளையில், ஆனால் அதில் சில நன்மைகள் அவர்கள் செய்திருக்கிறார்கள், தீமையும் செய்திருக்கிறார்கள், அதே போல் நன்மையும் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நன்மைகள் ஒன்றையும் இவர்கள் ஆதரிக்கிறது கிடையாது. ஆனால் அதே விஷயத்தை ஐக்கிய தேசிய கட்சி போல கட்சி அதிகாரத்தில் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வார். அதிக தூரம் நாங்கள் பின்னுக்கு போகத்தவையில்லை. நல்லாட்சி அரசாங்கத்தில் என்ன நடக்கும்? இந்த தமிழ் தலைவர்கள் எல்லாமே நல்லாட்சி அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்து கையொத்தினார். பிரசில திட்டம் தொடக்கம் கொண்டு வந்த எல்லாத்துக்கும் கையொத்தினார். அதுக்கு பின்னாலே ஒரு வர்க்க நலன் இருந்தது.
அதுதான் ஆளுமர்க்க நலன்னு நாங்கள் சொல்லுவோம். தமிழ் தேசியத்தின் பேரால் அதைத்தான் நாங்கள் சொன்னோம். தமிழ் தேசிய தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாஷை பேசுகிறது தவறல்ல. ஆனால் ஒரு குறுந்தேசியவாதமாக நீங்கள் சிங்கள ஆளுமர்க்கத்தோடு சேர்ந்து நிற்கிறீர்கள், ஆனால் சிங்கள சாதாரண மக்களை நிராகரித்து வெறுக்கிறீர்கள். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் இந்த காலிமுத்திடல் போராட்டத்தில் வந்து இவர்கள் எந்த விதமான ஆதரவும் தெரிவிக்கிறார்? நாங்கள் அதில் கூட நேரடியாக பங்கு பெற்றிருக்கிறோம் என்றும் கடைசி வரை இவர்கள் செய்யவில்லை. இப்போ ரணில் வந்த பிற்பாடு ஒரு கொஞ்சி குழா ஒரு வேலையில் மரபுமாக செய்து கொண்டிருக்கிறார். அப்போ முதல் தமிழ் மக்களை தயார்படுத்த வேணுமா? அப்போ அதை அப்படி இது இப்படி அவர் அது செய்வார் இது செய்வார் என்று நம்பிக்கை. இதே ரணில் மிக மோசமான ஒரு பேரினவாதியும் ஒடுக்குமுறையாளர். நாங்கள் அதை எந்த இடத்திலும் மறக்க மாட்டோம். ரணிலினுடைய இப்போதைய அரசாங்கத்தோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற ஒரு கட்சி டெலோ இப்பொழுது பேச்சுக்களை மேற்கொண்டிருப்பது பெரிய சர்ச்சையாக இருக்கின்றது. அதை பற்றி நான் நினைக்கிறேன். அது நான் இவர் இவருடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது இன்றைக்கு ஒரு ஒருமுகப்படுத்ததா அது ஏற்கனவே இருந்ததில்லை. அதாவது பாராளுமன்ற ஆசனங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆக ஒற்றுமைப்பட்டவர் ஒற்றுமை என்று காட்டினவர் அவை தங்களுடைய பிரதேசம் தங்களுடைய சமூகங்கள் சாதிகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த மூன்று நாலு கட்சிகளும் தங்களுக்குரிய வாக்கு வங்கியை உருவாக்கி அவர்கள் வெற்றி பெற்றார். ஆனால் வெற்றி பெற்ற பிற்பாடு அடுத்து என்னன்ற விஷயத்திலே அவர்களுக்கு ஒற்றுமை இல்லை. தமிழற்ற பிரச்சனையை வைக்கிறதுல கூட ஒற்றுமை இல்லை. அவர் இந்தியாவிலே ஒற்றுமையை பற்றி பேசுவார்கள், அங்காலே பின்கதவால் போய் ஆளும் தரப்புகளோடு பேரம் பேசுவார். இப்படியானவர்கள் இந்தியாவையும் சீனாவையும் மன்னிக்கவும் இந்தியாவையும் அமெரிக்காவையும் வைத்துக்கொண்டு தமிழர்களுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்போம் என்பது போன்று காட்டிக்கொள்வதனை பற்றி என்னண்டே அமெரிக்கா? அதாவது எல்லாருக்கும் தெரியும் முள்ளி வாய்க்கால நடந்தது என்னன்ற இறுதி யுத்தத்தில் என்ன நடந்தது தெரியும். இந்த இறுதி யுத்தத்தில் நின்றதிலே இவர்கள்லானே முன்னணியில் நின்றவர். இந்தியாவும் அமெரிக்காவும் மேற்கு நாடுகளும் இஸ்ரேலும் எல்லாரும் தான். அப்போ அந்த மக்களை கொண்டு குவிச்சதில் இன்றைக்கு யுத்த குற்றவாளி எண்ண வேணும் அவர்களை விசாரிக்க வேணும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் இந்த சர்வதேச நாடுகள் இந்த பெரிய வல்லரசு நாடுகள் ஆற்ற பக்கத்தில் நின்று புலிகள் இயக்கத்தை தோற்கடிக்க அதை எத்தனை உயிர்களை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல தோற்கடிக்க வேணும்ன்றார். ஏன்னா தங்களுடைய ஆதிக்கம் இலங்கையில் நீடிக்க வேணுமாயிருந்தால் அவர்கள் கணக்கிட்டார்கள் புலிகள் இயக்கத்து அரங்கில் வச்சுக்கொண்டு தங்களுடைய ஆதிக்கத்தை தொடர்ந்து செய்ய இயலாது. ஆகவே அவர்களை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்று அவர்களை ஆரம்பத்தில் இந்த இயக்கங்களை பாவித்து தான் முதல் ஆரம்பத்தில் இவர்கள் இலங்கை அரசாங்கங்களை விரட்டி கொண்டு இருந்தவர். அப்போ ஒரு கட்டத்துக்கு பிறகு தங்களுடைய கையையும் மீறி ஒரு பெரிய பலமாக ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் வளர்ந்துருமோன்ற ஒரு அச்சத்தினாலே இனிமேல் அனுமதிக்கக்கூடாது. இயக்கங்களை மோத விட்டது இயக்கங்களை கூழ் மூட்டி அதண்டு தண்டு ஆயுதங்களை அழிவுகளை தான் தமிழ் மக்களை அழித்தவர்கள். இப்போ சிங்கள இராணுவம் அழித்ததை விட இந்த விதமாக அழிவுகளை கொண்டு வந்தது கூடாது. தமிழ் மக்களையும் பொறுத்தவரையில் அவர்கள் தமிழ் தேசியம் சார்பான கொள்கைகளை முன்வைக்கின்ற கட்சிகளுக்குத்தான் காலம் காலமாக ஆதரவு வழங்குகின்ற நிலைமை இருக்கின்றது. அப்படியான மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சரியான அரசியல் கட்சி என்று ஒன்று அமைய வேண்டுமாக இருந்தால் அந்த கட்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? இதை நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தி வாரம் தமிழ் மக்களுடைய வரலாற்று ரீதியான ஒரு மீள் பார்வையொன்று அவசியம். வரலாற்று ரீதியாக அரசியல் அதை நான் அடிக்கடி சில கருத்தரங்களில் சொன்னேன். இன்றைக்கு தமிழ் தேசியம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட விடயம் அரங்குக்கு வந்து 100 வருஷம் முடிந்து விட்டது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இந்த வரலாற்று புத்தகங்களில் பார்த்தா தெரியும் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதியோ என்ன வந்த தெரியாது இல்லை முதல் முதலாக தமிழ் தேசியம் ஒரு அடையாளமாக தென்னிலங்கையில் ஆரம்பித்த அந்த அவர்களுக்கு அந்த மேற்கு மாகாணத்தில் ஒரு சேர்பன் ராமநாதன் அந்த மணிகவனன் சேர்பன் அருணாசலத்துக்கு அன்றைக்கு இருந்த தேசிய காங்கிரஸ்
மேற்கு மாகாணத்திலே ஒரு அங்கத்துவம் வேண்டுமென்று வற்புறுத்தும். முதல்ல சிங்கள தலைவர்கள் அது ஓமண்டார். ஆனால் அது நடைமுறைக்கு வரையில் அதை நிராகரித்தார். அதில் இருந்தால் இந்த தமிழ் தேசிய உணர்வுன்றது விருது. எங்களுக்கென்ற ஒரு அமைப்பு வேணும், பிரிவினை அல்ல, எங்களுக்கென்று நாங்கள் எங்களுடைய உரிமைகளை வலியுறுத்த வேண்டும் ஒரு அமைப்பு வேணும் என்று தான் அவர்கள் அன்றைக்கு அந்த அது பல்வேறு சிறப்பின் அருணாச்சலம் கொண்டு வந்த தமிழர் லீக் என்று சொல்லி வேறு தமிழர் மகாசபை என்று அந்த அதனோடு உருவானது தான் தமிழ் தேசியம். அதுக்கு முன்பு தமிழ் தேசியம்ன்றது இல்லை. இந்த தேசியம் என்ற வரையறைக்கில் அன்று தான் தமிழ் தேசியம் உருவாகும். உடனே 100 வருஷம் ஆச்சு. இந்த 100 வருஷத்தை நாங்கள் வகைப்படுத்தி பார்த்தால் அந்த தமிழ் தேசியத்தை வைத்துக்கொண்டு தலைமை தாங்கினவர்கள் சட்டசபையிலேயா இருக்கலாம், அல்லது அதுக்கு அரசாங்க சபையில் இருக்கலாம், சட்ட நிரூபண சபை எல்லாத்திலும் தலைமை தாங்கினவர்கள் யாரென்றால் தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மேட்டுக்குடியைச் சேர்ந்தவர்கள், உயர் சாதியை சேர்ந்தவர்கள். உயர் சாதினா ஆக நிலகுலங்களும் பண வசதிகளும் பெரிய வீடு வாசல்களும் கொண்டு அவர்கள் தான் தலைமை தாங்கிறார். அந்த வழி வழியாக தான் சேர்ப்பன் அருணாச்சலம் ஓரளவு முற்போக்கானவராக இருந்தார். ஆனால் சேர்ப்பன் அருணாச்சலம் இந்த சேர்ப்பன் ராமநாதன் மிக மோசமான ஒரு பழமவாதியாகத்தான் இருந்தார். இப்போ இங்கே பரமேஸ்வரா கல்லூரியை உருவாக்கினார் ராமநாதன். அது அவர்கள் சேர்த்த சொத்து, அதாவது குலநத்துவத்துக்கு கீழே அவர்களுக்கு விசுவாசமாக இருந்து அவர்கள் சொத்து சேர்த்தார்கள், அதில் சிலதுகளை கொடுத்தார்கள், அதில் எங்களுக்கு மறப்பில்லை. ஆனால் இவருடைய தலைமை தொடர்ந்தது. ஈஜி பொன்னம்பலம் வந்தார். யார் எந்த தமிழர்களுடைய பிரதிநிதியவர் நம்ம அவர்களும் இனவாதம் தான், தமிழன் என்று சொல்லடா தலைமை வந்து நில்லடா ரெண்டு சாதாரண தமிழனே உசுப்பி விட்டது தான். அப்போ அவரோட முரண்பட்டு தான் செல்லுநாயகம் வந்தேன். இப்போ செல்லுநாயகம் வந்து அவர் ஒரு வித்தியாசமான தோற்றத்தை கொடுத்தார். நல்லபடி செல்லுநாயகம் நல்ல ஒரு பேச்சாளனாக இருந்தது. அவரும் கொஞ்ச காலத்தில் மக்களால் அவற்றை உண்மையான ஒரு அவர் பேச முடியாது. அவர் அமதலிங்கம் அவர்கள் அவர் பேசுகிறத வச்சுக்கொண்டு தந்தை சிலா சொல்கிறார் சொல்கிறாருண்டு அவர் தன்னுடைய அரசியலாக நடத்தினார். அப்போ இந்த ஆதிக்க அரசியல்ன்றது இன்றைக்கு இருந்து கொண்டு வருது. இன்றைக்கும் தமிழ் தலைவர்கள் தலைமைகளை பாருங்கள். இப்போ நாங்கள் ஒரு வெறுப்பிலையோ அல்லது ஒரு பொறாமையிலையோ சொல்ல நாங்கள் வர்க்க ரீதியாக தான் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு ப்ளோட் எடுக்கலாம் அல்லது தமிழ்ச்சி கட்சி எடுக்கலாம். இன்றைக்கு என்ன என்னத்தை பார்க்குறார்கள், தங்களுக்கு பிறகு தங்களுடைய இளம் தலைமை வேற வேணுமென்று தான் பார்க்குறாரு. தன்னுடைய பிள்ளை வரணும், தன்னுடைய பேரை பிள்ளை அல்லது தங்களுடைய வர்க்கத்தை சேர்ந்தவை வரணும்னு தான் இருக்கு. சாதாரண நிலமற்ற கூலி விவசாயிகளாக ஏழை மக்களாக இன்றைக்கு வாழ முடியாமல் அன்றாடு தொழில் செய்கிறவர்களை பற்றி அக்கறை அவர்கள் கிடையாது. இந்த பழமவாத சிந்தனை தமிழர்கள் மத்தியில் இருக்க மட்டும் அவை 100 வருஷத்துக்கு பிறகும் அதே நிலைமை தான் இன்றைக்கு நீடிக்குது. அரசியல் பொருளாதார மாற்றங்கள் என்பது வர்க்க போராட்டங்களுக்கூடாகத்தான் நிகழும் என்பது ஒரு கோட்பாடு. அப்படி இருக்கும்போது அண்மையில் இடம்பெற்ற உழைக்கும் மக்கள் சாதாரண நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த மக்கள் மேற்கொண்ட போராட்டத்தின் விளைவாக மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் அந்த மாற்றத்தில் இறுதியாக இன்னும் ஒரு முதலாளித்துவ ஒரு ஆளும் வர்க்கத்தைச் சேர்ந்த ஒருவர் தான் தலைமையேற்றிருக்கின்றார். ஏன் இவ்வாறான ஒரு தோல்வி போக்கு அந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்தது? அதுதான் இந்த இடத்திலே தான் நாங்கள் ஆழமாக அரசியல் பொருளாதார அடிப்படைகளையும் அதற்கு இருக்கக்கூடிய பின்புலத்தையும் பார்க்குற போது ஆளும் வர்க்கம்ன்றது ஒரு இப்போ நாங்கள் ஏற்கனவே சொல்லுகிற போது அது என்ன வர்க்கம் அப்படி ஒன்று இல்லையன்று ஆனால் இன்றைக்கு தெரியுது தானே ஒரு ஆளும் வர்க்கம் வந்து எவ்வளவு கெட்டியாக இருக்கிறது. இலங்கையில் அரசு இயந்திரத்தோடு அது அரசுன்றது கட்சிகள் அல்ல, அரசுன்றது ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்தை அடக்கி ஆள்வதற்கான கருவி தான் அரசு. அவ அந்த அரசுன்றது காலிமத்துடல் போராட்ட காலத்தில் எல்லாம் முடிஞ்சிருந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்து அந்த மக்களுடைய எழுச்சிக்கு முன்னால். ஆனால் அது உண்மையான பின்வாங்கி தன்னை பலப்படுத்தி இந்த எழுச்சி ஒரு கொஞ்சம் நாள் போன உடனே ஏன்னா இந்த எழுச்சிக்கு ஒரு பெரிய அடிப்படை இருக்கையில் ஒரு கட்சி தலைமை தாங்கல நிச்சயமாக ஒரு தலைமைத்துவம் இன்மை என்பது இதில் இல்லாமல் பக்கவாட்டில் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் செயற்பாடுகளை மேலிருந்து கீழாக ஒரு
கோஆர்டினேஷன் தொடர்பு இருக்கவில்லை. அப்போ அவர்களுக்கு தெரியும் இது கொஞ்ச நாளையில் இது பின்னுக்கு போகும்னு. அப்போ அதுக்குள்ளே உள்ள ஒரு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் இயக்கம், முன்னிலை சோசியலிஸ்ட் கட்சி, ஏவிபி இந்த மாணவரணி, இவங்க கொஞ்சம் ஒரு இடதுசாரி தன்மையோடு இருந்தவங்க. ஆனால் அது அந்த பலம் அவங்களுக்கு தெரியும், இது சிறிய பலமான. ஆகவே தான் இந்த ஆளும் வர்க்கம்ன்றது சாதாரணமானதல்ல, அது எப்பொழுதும் முறுக்கமானதாக தானே. இப்போ இலங்கையிட்ட இப்போ நேற்று பத்திரிகையில் வந்து 330,000 படைகள் இருக்கிறாங்க, எல்லாம் சேர்த்து அந்த 4 படைகளையும் சேர்த்து 330,000. அப்போ அவ என்னத்துக்கு கட்டி எழுப்பப்பட்டது? இந்த ஆளும் வர்க்கத்தை பாதுகாப்பதற்காகத்தானே அதை கட்டி எழுப்பும். அதுக்குள்ளே இருந்த பகுதிகள் எல்லாம் இந்த போராட்டத்தை மிக உன்னிப்பாக அவதானித்து அந்த பலையினம் வந்தபோது அதை பயன்படுத்தி அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை நிறுவினார்கள். சட்டத்தின் பேரால், அரசமைப்பின் பேரால் சட்டப்படி என்று தான் சொன்னார்கள். ஆனால் உண்மையாக நடந்தது, அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தபோது இந்த சக்திகளை தோற்கடிப்பதற்கான முயற்சியைத்தான் அவர்கள் செய்தார். நன்றி நேர்களே, இது உண்மையை உரக்கச் சொல் நிதர்சன பிரவாகம். இவ்வளவு நேரமும் எம்மோடு இணைந்திருந்த புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீகா செந்தில்வேல் அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.